ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். கொடுத்த இக்காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது பிரசன்னம் எத்தனை மகிழ்ச்சிக்குரியது என்பதை நினைத்து பார்க்கின்றேன். தை மாதத்தின் 22 நாளில் உம்முடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தீர், நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாளை உமது கரத்தில் கொடுக்கின்றேன். வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
விண்ணக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளீர். அதிலே சகல மதுரம் இன்பம் உண்டாயிருந்தது. சுபிப்புமாக இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். இவற்றின் மறைபொருளை உணர்வன் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்று திரு அவை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித பின்சென்ட்டை நினைவு கூறுகின்றது. உடலை வருத்தி துன்பங்களையெல்லாம் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு பல ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு வந்தார். புனித பின்சென்ட் என்கின்ற மறைசாட்சியையும் திருத்தொண்டரையும் திரு அவை நமக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரை போற்றி நன்றி சொல்லுவோம். இன்றைய திருப்பலி ஊடாக லீடன்ஸ் ராகல்
கடவுள் செய்த நன்மை திறங்களுக்கு நன்றியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவர் அவருடைய கருத்தை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் அப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் உம்மீது பொழுந்திரள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் முதலாம் அதிகாரம் 1:4, 11:12, 19:23 வரையிலான வசனங்கள். அந்நாள்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாயில் 2 நாட்கள் தங்கியிருந்தார். 3 நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்தும் தரையில் விழுந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்துவிட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனதானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனதானுக்காகவும் ஆண்டவரிடம் மக்களுக்காக இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பி இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல் யோனதான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அறியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதவியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகளால் உங்கள் உடுத்தியவர் அவரே, பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையிலும் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். உன் மலைகளில் யோனதான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனதான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்றென்றும் அது மகளிர் காதலையும் மிஞ்சியது அன்றோ. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? போர்க்கலன்கள் எங்கனம் அணிந்தன? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே மீட்குமாறு முகவழியை காட்டியருளும். ஆண்டவரே மீட்குமாறு முகவழியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும்
யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கர்ப்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். ஆண்டவரே மீட்குமாறு உமது முகோளியை காட்டியருளும். எப்ராயும் பென்யமீன் மானசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிழிந்தல செய்து அம்மை மீட்க வாரும். ஆண்டவரே மீட்குமாறு உமது முகோளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதல்களுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். எங்கள் அண்டை நாட்டருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர், எங்கள் எதிரிகள் அம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே மீட்குமாறு உமது முகோளியை காட்டியருளும். திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாஷி உமக்கே. அக்காலத்தில் ஜேசுதம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உண்ண அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனில் அவர் மதி மயங்கி இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ்கின்றோ. சவுல் அரசனாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பிற்பாடு அவனின் கீழ் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். தாவீதை கடவுள் அருட்பொழிவு செய்த பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் கீழ் வாழ்ந்தனர். அபிமெலேக்கியரோடு போர் தொடுக்க வேண்டிய சூழலில் தாவீது கடவுளின் துணையை எதிர்பார்க்கின்றார். கடவுள் துணை கொடுத்தார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தியாளர் இயேசு மதிமயங்கி இருக்கின்றார் என்று இயேசுவின் உறவினர் பேசிக்கொண்டதாக சொல்லுகின்றனர். இயேசு தந்தையால் அனுப்பப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர். பெற்றோர் ஒருபொழுதும் நல்ல முறையில் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் எந்த இடங்களுக்கு பணியாற்றிச் சென்றாரோ
அங்கு இறையாட்சியை நிறுவினார். கூடியிருந்த மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் மதிமயங்கி நின்றார் என்றுதான் சொன்னார்கள். கடவுள் நம்மை பல தடவைகளில் சந்திக்கின்றார். நாம் கடவுளை சந்திக்காமல் இருக்கின்ற பொழுது அவருடைய திருமுகத்தின் ஊடாக கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறாமல் போகும். அபிமிலக்கியரை வென்றெடுத்த தாவீது சிறப்பான ஆட்சி உரிமையை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இயேசு இறையாட்சியை மண்ணில் மலரச் செய்து தந்தையாம் இறைவனுக்கு மகிமையை கொடுத்தார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தி ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமதென்மைக்காகவும் புனித திருவை நினைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அளிக்கும் இப்பலி பொருட்களால் நீர் உண்மையிலே மன நிறைவு அடைய உண்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உன் புனிதர் வின்சென்டின் எடுத்து காட்டை பின்பற்றி பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். எனில் உம் புனிதரின் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவன்றி பறைசாற்றி சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாளர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கெணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமந்தமக்கு ஒளியம் பிரியத்தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தரலும். ஆண்டவரே, திருப்பலிவுடாக லீடன்ஸ் ராகல் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீராக. மேலும் ஆண்டவரே, இன்று புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற எல்லா பிள்ளைகளையும் உமது அருக்குடைகளால் நிரப்பி சிறந்த பெருவேற்றை எடுக்கச் செய்வீராக. உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்குந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவே ஒன்றிப்பும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நடைபெறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிரந்தங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமையான திருதமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ந்து மன்றாடுகின்றோம். மதுரக்குத்துதுவியா, நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இயலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் வீட்பரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
ஆயர் மாமன்ற கிரைவேண்டல் தூய ஆவியாரே, உமது திருப்பேரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டும் எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றியருளும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உண்மையிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இம்மன்றாட்டுக்களையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து இந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியும் திருத்தொண்டருமான புனித வின்சன் என்னும் உம் அடியாரின் நாமத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். நிலையான அன்பிலான் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உம்மை நோக்கி ஈர்க்கப்பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. ஹோலிமேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.